முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக 1500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அணை. தமிழ்நாட்டின் எதிர்ப்பை மீறி திட்ட அறிக்கை தயாரிக்கிறது கேரள அரசு. தமிழ்நாட்டில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. முழு கொள்ளளவை எட்டிய நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவு. ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு ஆஜராக அப்பல்லோ நிர்வாகம் மறுப்பு. அதிமுக அரசு கூறியதால் தான் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதாக விளக்கம். வேலை வாங்கி தருவதாக 17 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்ததாக புகார். எடப்பாடி பழனிசாமியின் நேர்முக உதவியாளராக இருந்தவர் மீது சேலம் போலீஸ் வழக்கு. லஞ்ச ஒழிப்பு போலீசில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் 2வது நாளாக ஆஜர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தொடர்கிறது கிடுக்கிப்பிடி விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலும் சிலரையும் கைது செய்ய போலீஸ் திட்டம். கனகராஜின் சகோதரர் உள்ளிட்ட இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு. பரபரப்பான அரசியல் சூழலில் ஒருவார கால சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் சசிகலா. ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகளை 25 இடங்களில் சந்திக்கிறார். ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தண்ணீர். கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு குறைந்த போதும் வினாடிக்கு 35,000 கனஅடி நீர் வரத்து. நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்கிறது ஊழல். உயர்நீதிமன்றம் வேதனை. புதுச்சேரியில் சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தம். ஊர்வலமாக புறப்பட்டவர்களை போலீஸ் தடுத்ததால் தள்ளுமுள்ள. காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி முக்கிய ஆலோசனை. புதிய உறுப்பினர் சேர்க்கை, 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் குறித்து விவாதம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.